வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். டேராடூன் டெல்லி இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை இன்று முதல் தொடக்கம். நாட்டின் 17வது ரயில் சேவையை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி. முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவுக்கு மன்னார்குடியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும். சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பேனா நினைவு சின்ன கட்டுமான பணிகளை ஒருங்கிணைக்க சிறப்பு அதிகாரி நியமனம். ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் விஸ்வநாதனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிக்கை. விசாரணை அதிகாரி மகேஸ்வரி தமிழக டிஜிபியிடம் முக்கிய ஆலோசனை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். டேராடூன் டெல்லி இடையிலான நாட்டின் 17வது வந்தே பாரத் ரயிலை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்த உள்ளது. இதன்படி புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டேராடூன் மற்றும் டெல்லி இடையே இயக்கப்படுகிறது. இது டெல்லிக்கு இயக்கப்படும் 5வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் 314 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரம் 45 நிமிடங்களில் கடக்கும் என்றும், புதன்கிழமை தவிர வாரத்தின் 6 நாட்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூனில் இருந்து டெல்லி வரை இந்த ரயில் சேவை செயல்படுத்தப்பட உள்ளது. முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவுக்கு மன்னார்குடியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என சிங்கப்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகளின் வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தமிழின் சிறப்பு குறித்து பேசினார். தமிழால் இணைந்துள்ள நம்மை மதமோ ஜாதியோ பிளவுபடுத்த முடியாது எனவும், உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வது திராவிட இயக்கம் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் திராவிட இயக்கத்தால் வாழ்ந்த தமிழர்களை காணவே சிங்கப்பூர் வந்துள்ளதாகவும், தமிழ் மொழியில் ஏற்படுத்திய சீர்திருத்தத்தை முதன் முதலில் செயல்படுத்தியது சிங்கப்பூர் எனவும் கூறினார். இந்நிலையில் சிங்கப்பூரை மிக குறுகிய காலத்தில் உலகமே வியக்கும் வகையில் முன்னேற்றிய முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவிற்கு மன்னார்குடியில் நினைவு சின்னமும் அவரது பெயரில் நூலகமும் அமைக்கப்படும் என அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிங்கப்பூர் நிறுவனங்கள் அதிக அளவில் இடம்பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பேனா நினைவு சின்ன கட்டுமான பணிகளை ஒருங்கிணைக்க சிறப்பு அதிகாரியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கருணாநிதி கடந்த 2018 ஆகஸ்ட் 7 வயது முதிர்வு காரணமாக மரணம் அடைந்தார். இதையடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிட வளாகத்தில் அரசு சார்பில் அவருக்கு நினைவிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடலுக்கு நடுவில் 81 கோடி ரூபாய் செலவில் சுமார் 134 அடி உயரத்திற்கு பிரம்மாண்ட பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட நினைவு சின்னத்திற்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பேனா நினைவு சின்னம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க 15 நிபந்தனைகளுடன் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. இந்த நிலையில் கருணாநிதி நினைவிடம் மற்றும் பேனா நினைவு சின்ன கட்டுமான பணிகளை ஒருங்கிணைக்க சிறப்பு அதிகாரியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சிறப்பு அதிகாரியாக ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் விஸ்வநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். விஷச்சாராய மரணம் தொடர்பான மேலும் 4 வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் மற்றும் அச்சரப்பாக்கம் விஷச்சாராய விவகாரம் தொடர்பான வழக்குகள் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் 2 வழக்குகளை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவின் பேரில் சித்தாமூர் மற்றும் அச்சரப்பாக்கம் விஷச்சாராய மரணம் தொடர்பான 2 வழக்குகளின் அனைத்து ஆவணங்களும் செங்கல்பட்டு சிபிசிஐடி விசாரணை அதிகாரியான ADSP மகேஸ்வரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ADSP தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் சித்தாமூர் மற்றும் அச்சரப்பாக்கம் விஷச்சாராய மரணம் தொடர்பான 2 வழக்குகளை கொலை வழக்குகளாக பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான மேலும் 4 வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்ய கோரி சிபிசிஐடி விசாரணை அதிகாரியான செங்கல்பட்டு ADSP மகேஸ்வரி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபுவிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா புறக்கணிப்பு முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய மந்திரி கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய நாடாளுமன்ற கட்டிடம் 96 ஆண்டுகள் பழமையான நிலையில் புதிய நாடாளுமன்றம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி கடந்த 2020 புதிய நாடாளுமன்றம் கட்ட பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதற்கான கட்டுமான பணிகள் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் வருகிற 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை ஜனாதிபதி திறந்து வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தது. இதனால் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என்று திறப்பு விழாவை புறக்கணிப்பதாகவும்
கட்சியாகவும் காங்கிரஸ் திமுக உட்பட 19 எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளது. இதையடுத்து விழாவை புறக்கணிக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்து திறப்பு விழாவில் பங்கேற்கும்படி நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய மந்திரி பிரகலாத் ஜோஷி எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இம்ரான்கானின் கட்சியை தடை செய்வது குறித்து பாகிஸ்தான் அரசு மறுபரிசீலனை செய்து வருவதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை மந்திரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கடந்த 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்தபோது அவரை துணை ராணுவ படையினர் அதிரடியாக கைது செய்து அழைத்து சென்றனர். இதனை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் போராட்டத்தில் பல்வேறு இடங்களில் வன்முறை வெடித்தது. இதில் மியான்வாலி விமானப்படை தளம் மற்றும் பைசலாபாத்தில் உள்ள ISI கட்டிடம் உட்பட பல ராணுவ தளங்களை இம்ரான்கானின் கட்சியினர் சேதப்படுத்தினர். இந்த வன்முறை மோதலில் 10 பேர் பலியானதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி கவாஜா ஆசிப் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது ராணுவ நிலைகளை தாக்கியதால் இம்ரான்கானின் BDA கட்சியை தடை செய்வது குறித்து பாகிஸ்தான் அரசு பரிசீலனை செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் இம்ரான்கானின் கட்சியை தடை செய்ய அரசு தீர்மானித்தால் அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை மந்திரி கவாஜா ஆசிப் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தியின் புதிய பாஸ்போர்ட் மனுவிற்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ராகுல் காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து MP பதவியில் இருந்து ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தனது தூதரக அந்தஸ்திலான பாஸ்போர்ட்டை அவர் ஒப்படைத்துள்ளார். இந்த நிலையில் ஒரு பொதுமுறையான புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்காக டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் தடையில்லா உத்தரவை வழங்க வேண்டும் என மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் MP மற்றும் பாஜக மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி எதிர்ப்பு தெரிவித்தார். முன்னாள் MP ராகுல் காந்தி வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கினால் அது நேஷனல் ஹெரால்டு வழக்கு விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என சுப்பிரமணியன் சுவாமி நேரில் ஆஜராகி கூறினார். எனினும் இந்த வழக்கு 2018ஆம் ஆண்டில் இருந்து நிலுவையில் உள்ளது என்றும் அவர் வெளிநாட்டிற்கு பயணம் செய்து வருகிறார் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதில் ராகுல் காந்தியின் வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்த நிலையில் இந்த விவகாரத்தில் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்யும்படி முன்னாள் MP சுப்பிரமணியன் சுவாமிக்கு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. மேலும் வழக்கை வருகின்ற 26ஆம் தேதி ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். பள்ளிகள் திறப்பை மேலும் 15 நாட்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகளை June 1ஆம் தேதியில் இருந்து 15 நாட்கள் கழித்து திறக்க வேண்டும் என சீமான் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் 1 வாரத்தில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. அதன்படி 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு June 1ஆம் தேதியும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு June 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகளை June 1ஆம் தேதியில் இருந்து 15 நாட்கள் கழித்து திறக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களோடு கைகோர்ப்பேன் என VCK தலைவர் திருமாவளவன் திருச்சியில் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் புதிதாக நாடாளுமன்ற கட்டிடம் கட்டியுள்ள நிலையில் அதன் சிறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு குடியரசுத் தலைவர் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதனை VCK வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களோடு கைகோர்க்க தயாராக இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதாவது அவங்க என்ன சாராயம் குடிச்சு சேர்ந்தாங்க, நல்ல சாராயம் குடிச்சிருந்தாங்களா கெட்ட சாராயம் குடிச்சிருந்தாங்களா இல்லை, அரசு வந்து அவங்க அந்த குடும்பத்தின் மீது ஒரு கரிசனத்தை காட்டுகிறது அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பம் நடுத்தரவன் நிற்குது, அந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கமே மதுபான கடைகளை எடுத்து நடத்துகிற போது நம்ம இப்படி மதுபான கடை நடத்தி கொண்டிருக்கிற நிலையிலேயே இந்த மாதிரியான சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன என்கிற அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் முதல்வர் அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு நிதி தந்திருக்கிறார். இதை ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான பிரச்சனையாக தான் முதல்வர் அணுகியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளச்சாராயத்தை வந்து ஊக்கப்படுத்துவதாக இதை நாம் விமர்சிப்பதிலே அர்த்தமில்லை. இந்த 2 பேருக்கும் இந்த குடும்பத்தினருக்கும் அரசு இழப்பீடு வழங்கும் என்று நான் நம்புகிறேன், வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். போலூரில் 1432 ஆண்டுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வெற்றிவேல் தலைமையில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சந்தவாசல், துளுவ புஷ்பகிரி, கல்குப்பம், வெள்ளூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. இதில் முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் மனுவாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சஜேஷ் பாபு, சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் செந்தில், மண்டல துணை வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆவடியில் புதிய திட்டப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாசர் துவங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவில்பதாகை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாசர் துவங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர ஆணையர் தர்பகராஜ், மேயர் உதயகுமார், மாநகர செயலாளர் சன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடியில் உள்ள குலதெய்வ கோவிலில் நடிகர் பிரபு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான பிரபு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அவரது குலதெய்வ கோவிலான அங்காளம்மன் ஆலயத்தில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பிரகாரத்தை சுற்றி வந்து குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது கோவிலில் இருந்த பக்தர்கள் பிரபுவுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பரங்குன்றம் அருகே கருப்பசாமி மகா சம்ரோச்சன விழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே கீழக்குடி கிராமத்தில் ஸ்ரீ மலையடி கருப்பசுவாமி மகா சம்ரோச்சன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பிறகு 1995 அதன் பிறகு 2010 இப்பொழுது 2023 ஆண்டிலும் என கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலி ஆவணங்கள் மூலம் வழக்கறிஞராக செயல்பட்டு வருவதாக மகன் மீது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் வசித்து வரும் அருணாச்சலம் என்பவர் அதே பகுதியில் உள்ள டீ கடையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவருடைய மூத்த மகன் ரமேஷ் பணம் கேட்டு தொல்லை செய்வதாகவும் அடிக்கடி துன்புறுத்தி வருவதாகவும் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தன்னுடைய மகன் ரமேஷ் ஜாதி சான்றிதழை மாற்றிக்கொண்டு உயர்மன்ற வழக்கறிஞராக உலா வருவதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். கொலை பண்றவன், கிட்னாப் பண்றவன், வேலை செய்ய தெரியும், எப்போ பண்ணிருக்கலாம்ல, நீதான் கொலை பண்றதுக்கு இந்த நாடகம் ஆடுற, அவன் கொலை பண்ணிடுவான்ட்டு, யாரு தம்பி புள்ள கொலை பண்ணிடுவான்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, நீ கம்ப்ளைண்ட், நீ கொலை பண்ணாக்க போலீஸுக்கு தெரியுமா, ஒரு போர்வையில் நீ பண்ணிட்டுனாக்கா அது குற்றம் யார் பேரில் போவான், தம்பி புள்ள பேரில் தானே போவான், அது வந்து அவன் ஏன் எனக்கு கொலை பண்ண போவான். உலக கடல் பசு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உலக கடல் பசு தினத்தை முன்னிட்டு கடற்பசுவை பாதுகாப்போம், கடலை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் தொடங்கிய இந்த பேரணி ராமநாதபுரம் முத்துக்குடா வழியாக மனோராவை பயணக்குழுவினர் வந்தடைந்தனர். இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி பயணக்குழுவினருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதையடுத்து கடற்பசுவை பாதுகாக்க மல்லிப்பட்டினத்தில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். மேலும் மனோராவை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு அரசு கடல் பசு பாதுகாப்பு மையத்தை அமைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடல் பசுவோட மொத்த ஊர் கடல் பசு இப்ப ரொம்ப அழிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்தியாலே வரும் 3 இடத்துல கிடைக்கிறது, குஜராத், தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார். அதுலேயே தமிழ்நாடு மாவட்டத்துல ரொம்ப பெரியான இடம் இருக்கு. காரணம், நம்ம அதை அழிஞ்சிட்டு போறதை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி இது பண்ண ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ். எதுக்கு நம்ம மனோராவில் எண்ட் பண்றேன்னா, நம்ம போன வருஷம் 2022 கவர்மெண்ட் மூலமா ஓம்கார் ஃபவுண்டேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசர்வ் இந்தியா அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து இந்தியா பாக் பை கன்சர்வேஷன் ரிசர்வ்ல இந்தியாலே ஃபர்ஸ்ட் யுகம் கன்சர்வேஷன் ரிசர்வ் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அதோட ஒரு டிசிஆர் கன்சர்வேஷன் ரிசர்வ் சென்டர் சொல்லி மனோராவில் வைக்க போகிறோம். ஃபியூச்சரில் மனோரா வுட் பி லைக் ஒன் ஹோம் கிரியேட்டட் பை ஹியூமன்ஸ் ஃபார் தட் அனிமல் டு ஷெல்டர் டு ப்ரொடெக்ட். அது நம்ம ஒரு இனிஷியேட்டிவ். எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேசி இந்த வருஷம் சேவ் யுகாங் சேவ் ஆர் ஓஷன். குன்றத்தூர் அருகே மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த தரப்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் ராஜேஸ்வரி என்பவரது வீட்டில் அவரது தம்பி ஐயப்பன் பிளம்பிங் வேலை செய்து வருகிறார். அப்போது சுவரில் துளையிடும் பணியில் ஈடுபட்ட ஐயப்பன் மீது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் தம்பியை காப்பாற்ற முயன்ற ராஜேஸ்வரி மின்சாரம் தாக்கியதில் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவற்றியூர் அருகே 6 நாட்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்.
வடசென்னை திருவெற்றியூர் அடுத்த எர்ணாவூர் நான்காவது வார்டில் ஆறு நாட்களாக காமராஜ் நகர், பிருந்தாவன் நகர், பஜனை கோவில் உள்ளிட்ட தெருக்களில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எர்ணாவூர் முருகன் கோவில் அருகில் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கையில் காலி குடத்துடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த எண்ணூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதில் பொதுமக்களோடு சேர்ந்து வார்டின் கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினரான ஜெயராமனும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரமேரூரில் நடந்து சென்ற மூதாட்டி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மருத்துவான்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன், இவரது மனைவி ஆத்தங்கரையாள் என்பவர் உத்தரமேரூர் பிரதான சாலையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கு தனியார் தொழிற்சாலைகளுக்கு ஊழியர்களை ஏற்றி செல்லும் தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக மூதாட்டி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உத்தரமேரூர் போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தனியார் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். டேராடூன் டெல்லி இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை இன்று முதல் தொடக்கம். நாட்டின் 17வது ரயில் சேவையை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி. முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவுக்கு மன்னார்குடியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும். சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பேனா நினைவு சின்ன கட்டுமான பணிகளை ஒருங்கிணைக்க சிறப்பு அதிகாரி நியமனம். ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் விஸ்வநாதனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிக்கை. விசாரணை அதிகாரி மகேஸ்வரி தமிழக டிஜிபியிடம் முக்கிய ஆலோசனை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளைக்கான இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.